லண்டனில் நேரம் இப்போது சரியாக 10:14 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி ஃபா டிவி பாமுகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து தொடர்வது. மே 20. வரலாற்றில் இன்று என்ன நடந்தது? 526 சிரியா துருக்கியில் ஏற்பட்ட பூகம்பம் காரணமாக சுமார் 3 லட்சம் பேர் உயிரிழந்தனர். 1570 முதலாவது நவீன உலக வரைபடத்தை அப்ரஹாம் ஒட்டோலியஸ் வெளியிட்டார். 1631 ஜெர்மனியின் மச்பர்க் நகரை ரோமானிய படையினர் முற்றுகையிட்டு அந்நகரில் உள்ள பெரும்பாலான மக்களை படுகொலை செய்தனர். 1802 பிரான்சின் குடியேற்ற நாடுகளில் பிரெஞ்சு மன்னன் நெப்போலியனால் மீண்டும் அடிமை முறை ஏற்படுத்தப்பட்டது. 1882 ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி நாடுகளுக்கிடையில் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. 1873 அமெரிக்காவில் லெவி ஸ்ட்ரஸ், ஜேக்கப் டேவிஸ் ஆகியோர் நீல ஜீன்ஸ்களுக்கு காப்புரிமை பெற்றனர். 1883 இந்தோனேஷியாவின் கரகட்டோவா எரிமலை வெடிக்க ஆரம்பித்தது. இதனால் சுமார் 36,000 பேர் உயிரிழந்தனர். 1899 அமெரிக்காவில் அதிவேகமாக காரில் பயணம் செய்தமைக்காக முதலாவது அபராதம் விதிக்கப்பட்டது. நியூயார்க் நகர வீதியொன்றில் ஜேக்கப் ஜெர்மன் என்பவர் மணித்தியாலத்துக்கு 12 மைல் வேகத்தில் பயணம் செய்தமைக்காக அபராதம் விதிக்கப்பட்டது. 1902 அமெரிக்காவிடமிருந்து கியூபா சுதந்திரம் பெற்றது. தோமஸ் எல்ஸ்ட்ரா பால்மா கியூபாவின் முதலாவது ஜனாதிபதி ஆனார். 1927 சார்ல்ஸ் லிண்டபெர்க் என்பவர் நியூயார்க்கிலிருந்து பாரிஸ் நோக்கி தனியாக விமானத்தில் புறப்பட்டார். அட்லாண்டிக் சமுத்திரத்தை தனியாக எங்கும் நிற்காமல் கடந்த முதல் விமானி இவர் ஆவார். 1948 சீனாவின் முதலாவது ஜனாதிபதியாக சியாங் கே ஷேக் தெரிவு செய்யப்பட்டார். 1956 அமெரிக்காவின் முதலாவது ஐதர்சன் குண்டு பசிபிக் சமுத்திரத்தில் வீசப்பட்டது. 1980 கனடாவிலிருந்து பிரிவது தொடர்பாக கியூபெக் மாநிலத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 60% பிரிவினைக்கு எதிராக வாக்களித்தனர். 1983 எய்ட்ஸ் நோய்க்கு காரணமான HIV வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பாக முதலாவது தகவல் சயன்ஸ் சஞ்சிகையில் வெளியிடப்பட்டது. 1989 சீனாவின் டியன்மென் சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்களை எதிர்கொள்வதற்காக சீன அரசு ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தியது. 1990 ருமேனியாவில் கம்யூனிச ஆட்சி முடிவடைந்த பின் முதல் தடவையாக ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. 2002 கிழக்கு தீமோரின் சுதந்திரத்தை போர்த்துக்கல் அங்கீகரித்தது. 2006 பங்களாதேஷில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களான 18 லட்சம் பேர் பணி பகிஷரிப்பில் ஈடுபட்டனர். 2013 அமெரிக்காவின் ஒக்லஹோமாவில் டொனாடோ சுழற்காற்றினால் 24 பேர் பலியானதுடன் 377 பேர் காயமடைந்தனர். 2014 நைஜீரியாவில் இடம்பெற்ற இரு குண்டுவெடிப்புகளில் 118 பேர் காயமடைந்தனர், உயிரிழந்தனர். மே 20 என்ன நடந்தது? உலக வரலாற்றை பார்த்திருந்தோம். மீண்டும் நாளை.